Kanyakumari, Verkilambi பகுதியில் இல்லம் தேடி கல்வி நிகழ்ச்சி கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் பங்கேற்பார். கொரோனா பெருந்தொற்று பொது முடக்கத்தால் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களின் கற்றல் இழப்புகளை சரி செய்ய தமிழ்நாடு அரசு இல்லம் தேடி கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. மாணவர்கள் வசிக்கும் இடத்துக்கு அருகிலேயே இல்லம் தேடி கல்வி மையங்களில் கற்பித்தல் சேவை வழங்கப்படுகிறது. இந்த தன்னார்வலர்களை கௌரவிக்கும் பொருட்டு பிருந்தாவன் சேரிட்டி டிரஸ்ட் சார்பாக வேர்க்கிளம்பி பகுதியில் நடைபெற்றது. பிருந்தாவன் சேரிட்டி டிரஸ்ட் நிறுவனர் மற்றும் இயக்குநர் காட்சிய தலைமையில் நடைபெற்ற விழாவில் டிரஸ்ட் ஒருங்கிணைப்பாளர் எட்வின்ராஜ் வரவேற்புரையில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து முக்கிய விருந்தினர்கள் விளக்கு ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து விஜய் வசந்த் எம்பி, தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை தலைமை ஆலோசகர் முனைவர் காளீஸ்வரன், சட்ட ஆலோசகர் நந்தகுமார் உட்பட பலர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உறுப்பினர் ரத்தினகுமார், வட்டார தலைமை வழக்கறிஞர் ஜெபா மற்றும் அரசு அலுவலர்கள், மக்கள் பிரதிநிதிகள், தொண்டு நிறுவனங்கள் நிர்வாகிகள், பல்வேறு மன்றங்களின் பொறுப்பாளர்கள், கொடையாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக வேர்க்கிளம்பி பிருந்தாவன் சேரிட்டி டிரஸ்ட் சார்பாக வேர்க்கிளம்பியை மையமாக கொண்டு அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பயன்படும் வகையில் பிருந்தாவன் சேரிட்டி டிரஸ்ட் நிறுவனர் காட்சிய தலைமையில் கன்னியாகுமரி பாராளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கொடியசைத்து ஆம்புலன்ஸ் சேவையினை துவக்கி வைத்தார்.